அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. பெரியாருக்கு 135 அடியில் எதுக்கு செலன்னு திரு சீமான் கேட்கிறாரு. பெரியாருடைய பேரை நான் தாண்டா, ஈவி கே செல்வன் பேரனா நான் பேரனா, எங்க தாத்தா என்னைய தான் சொல்லுவாரு அப்படின்னு பெரியார் என்னையதான் சொல்லுவாரு. பெரியார் பேர் இல்ல, இன்னைக்கு சீமானந்தன் வந்து பெரியார் வந்து சமூக நீதிக்காக உழைக்கல, பெரியார் வந்து ஒரு தலைவரே இல்ல. பெரியார் எங்க சுயசாதி பெருமை பேசினாரு? என்ன துரைமுருகன் என்ன சுயசாதி பெருமை இல்ல, சுயசாதி பெருமை கிடையாதுங்க, சுயசாதி பற்று. கோபால்சாமி நாயுட காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்கள் தான் உரிமையை பேசாமல் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். சீமான் ஈக்குவலன்ட் எச் ராஜா அப்படின்னு திரு ராஜீவ்காந்தி பதிவு போறாரு. ரத்த பரிசோதனையில் மோதிக்கொள்ளும் புள்ள நெறிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. திராவிடர் அப்படின்னு எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தாங்க? கால்டுவெல் லேப்ல டெஸ்ட் எடுத்தாங்களா? இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன். என்னங்க இது, இது என்ன ஒரு வாதம் இது? திராவிடன்ற பெயரை அயோத்திதாச பண்டிதரே சொல்லியிருக்காரு. அந்த காலகட்டத்தில் திராவிடங்கிறது ஒரு அரசியல் சொல். பெரியாராவது டேஷ் ஆகுது அப்படின்னு யார் அதிகமாக எழுதுறாங்கன்னா தமிழ் தேசிய உணர்வாளர், குறிப்பா நாம் தமிழர் தம்பிக்கு எழுதுறாங்க. அதை அண்ணன் இன்னமும் பெரியாரை மதிக்கிறார். பெரியாருக்கு எதுக்கு அவ்வளவு செலன் தானே கேக்குறாரு. தமிழ்ல என்ன இருக்கு? தமிழ் தான் காட்டு முராண்டி மொழின்னு சொல்றேன். இந்த ஒரு பாயலோளுக்கும் ஏண்ட வந்து பேச தம்புள்ளையா? நானும் 40 வருஷமா தமிழ காட்டு முராண்டி மொழி தானே சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன வெங்காயம் இருக்கு அதுலங்கிறாரு. ஆரியத்தின் கள்ள குழந்தை தான் திராவிடம்ன்றீங்க, சரிங்களா? கள்ள குழந்தை அப்ப உக்கிரமா நீங்க ஆரியத்தை தானே எதிர்க்கணும். நீங்க தமிழரா திராவிடரான்னு போட்டு உட்காந்து கருத்தரங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த கருத்தரங்கம் வந்து தமிழர்களை நாசமாக்குவது ஆரியரா திராவிடரான்னு போட போறோம். இந்த இனத்தில் வந்து இனிமேல் ஈழம் முடிந்து விட்டது, இனி ஈழ அரசியலை பேசக்கூடாத நிலையில் தலைவர் பிரபாகரனை எங்கள் இனத்தின் தலைவன், தேசிய தலைவன் என்று உணர வைத்தவர், போற்ற வைத்தவர் அண்ணன் சீமான். சீமான் யாருன்னு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க போய் கேட்டாலும் தெரியும். ஆனா ஹெச் ராஜா யாருன்னு கேட்டா சென்னை நீதிமன்றமே சொல்லிருக்கு, மன நோயாளின்னு. பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களை ஒப்பிடுவதை தயவு செய்து நிறுத்துங்க. பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த மண்ணில் வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறியப்பட வேண்டியது. அதனால நான் 100 விழுக்காக உறுதியா இருக்கேன். திமுக கூட சில நல்லதுகள் நடக்கும், ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்பது முழுக்க முழுக்க மனித குலத்துக்கே ஆபத்தானது என்ற வார்த்தையை பதிவு செய்யற எங்களை பிஜேபி பிடிஎம் என்று சொல்வதற்கு பதிலாக எங்களை செருப்ப கட்டி நீங்க அடிக்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ் தேசிய சிந்தனையாளர், சாட்டை வலையொலியின் நிறுவனர் சாட்டை துரைமுருகன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே பேசுவோம். வணக்கம் திரு சாட்டை துரைமுருகன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க? நாம் தமிழர் கட்சியை நோக்கிய பயணிக்கிறார் சாட்டை துரைமுருகன். உங்களை கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க, நீக்கிய பின்பும் நான் வந்து என் உயிருள்ளவரை சீமானை பின்தொடர்ந்துதான் பயணிப்பேன் எல்லாம் என்னுடைய பேட்டியிலும் குறிப்பிட்டீங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் பலர் இணைந்த வரலாறெல்லாம் இருக்கிறது பல கட்சியில. ஆனா நீங்க சிறைவாசத்திலிருந்து வெளிவருவதற்கெல்லாம் எல்லா முயற்சிகளையும் நாம் தமிழர் கட்சி தான் எடுத்தது. நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர்கள் இருந்தாங்க, நீங்களே கூட திரு சீமானை சந்தித்தீர்கள் என்று நினைக்கிறேன். நான் உங்க புகைப்படம் கூட பார்த்தேன், ஆனா இன்னமும் உங்களை கட்சியில இணைக்காம இருக்காங்க. என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சியோடு இணைவதற்கான வாய்ப்பில் இருக்கிறாரா சாட்டை துரைமுருகன்? ஏற்கனவே உங்களுடைய பேட்டியில கடந்த பிப்ரவரி மார்ச் மாதம் சொல்லியிருந்தேன். இந்த தத்துவத்தை வைத்துக்கொண்டு தமிழர் இனத்திற்கென்ற ஒரு தமிழ் மொழியை காப்பது, தமிழுடைய பண்பாட்டை காப்பது, தமிழுடைய கலாச்சாரத்தை காப்பது, தமிழர்களுக்கென்று ஒரு அரசியல் செய்வது, நமக்கு ஒரு குறுகிய வட்டமாக கூட நீங்க நினைக்கலாம். தமிழ் மொழி, தமிழ் இனம்னு ஏன் இப்படி சிந்திக்கிறீங்க அப்படின்னு. இப்ப என்னுடைய மொழியை, என்னுடைய இனத்தை, என்னுடைய பண்பாட்டை, என்னுடைய கலாச்சாரத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியலை வந்து நான் தத்துவத்தை வைத்துக்கொண்டு வேற எந்த கட்சியை பார்த்தாலும் அது இல்ல. இப்போ திராவிட கட்சிகளோ இல்ல வந்து தேசிய கட்சிகளோ ஏதோ ஒரு வகையில தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் பல காலகட்டங்கள்ல எதிராகத்தான் இருந்திருக்குது. சமூக நீதி பேசுற இயக்கங்கள் கூட வந்து சமூக நீதியை ஒரு சரியா கடைபிடிக்கல. அப்போ தமிழ் தேசிய கருத்தியல் அப்படிங்கிற அந்த கருத்தியலை முழுமையாக உள்வாங்கிய பிறகு, மேதகவை பிரபாகரனை தலைவராக ஏற்ற பிறகு, வேறொரு இயக்கத்திற்கோ
வேற ஒரு கட்சிக்கோ என்னால போக முடியாது, இது தாண்டி எங்களை சிந்திக்க முடியாது. அப்ப அதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு ஒரு ஆப்ஷன் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான். அதனால கட்சியை விட்டு நீக்கப்பட்ட பிறகும் கூட அதை தாண்டி என்னால சிந்திக்க முடியல, அதுதான் உண்மை. இது வந்து ஒரு சுயநலம்னு கூட நீங்க வச்சுக்கலாம். நாம் தமிழர் கட்சி தான் என்ன சிந்திக்க முடியல, வேற எனக்கு எங்கேயும் போக முடியாது. அப்ப அதனால நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளராகவே நான் வந்து இப்ப பயணிக்கிறேன். இந்த காலகட்டம் வந்து ஒரு நெருக்கடியான காலகட்டமாக மாறிக்குது. திராவிடம் எஸ் எஸ் தமிழ் தேசியம், இந்தியம் ஆரியம் தமிழ் தேசியம்ங்கிற ஒரு கடுமையான ஒரு ஒரு போர்க்களமாக மாறியிருக்குது. ஒரு பக்கம் வந்து திராவிடம் வந்து தமிழ் தேசியத்தை, தமிழ் தேசியங்கிறதே திராவிடத்துடைய குழந்தை தான், திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல்கள் வந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. இன்னொன்று நாம் தமிழ் கட்சிக்கும் கடுமையான சவாலான ஒரு காலகட்டமா இருக்கு. தேர்தல் நேரில் வந்து போட்டியிடக்கூட முடியாம சூழ்நிலையில வந்து வேட்புமனு நிராகரிக்கப்படுது, வாபஸ் மிரட்டுறாங்க, வாபஸ் வாங்க வைக்கிறாங்க, பணத்தை கொடுத்த ஆட்களை விலைக்கு வாங்குறாங்க, கவுன்சிலர் ஒருத்தர் இருந்தாரு சொன்னா அவரையும் விலைக்கு வாங்குறாங்க. இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சியில இருக்கு. இந்த காலகட்டத்துல நாம் தமிழ் கட்சியில நான் பயணிக்கிறதா சரியா இருக்கும்னு சொல்ல, நான் நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சு பயணிக்கிறதா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. இது வரைக்குமே நான் என்ன நினைச்சேன்னா ஒரு ஆதரவாளராகவே நம்ம இருந்துருவோம், அந்த மண்டலையில இருந்துட்டு நம்ம சாட்டையை வந்து வலுப்படுத்துவோம், சாட்டை சேனலை வலுப்படுத்துவோம், அதன் மூலமாக நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவு கொடுப்போம்னு நினைச்சேன். ஆனா என் குரல் வந்து வெறும் யூடியூப்ல ஒழிக்கிறத விட மேடைகள்ல ஒழிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். லட்சக்கணக்கான மக்களை வந்து நம்ம யூடியூப் மூலமா சென்றடைய முடியும். ஆனா லைவா மக்களை ஒன் டு ஒன் அவங்களுடைய கோபத்தை, அவங்களுடைய எமோஷனல அந்த கைத்தட்டை, இல்ல வந்து அவங்க கொடுக்குற விமர்சனங்களை விட மேடையில மேலும் மேடையில விமர்சனம் வரும், நேரடியா நம்மளை வந்து மக்களை சந்திக்க முடியும். அப்ப அதை நான் வந்து அந்த மக்களுக்கு மக்களோட மக்களா இருக்கணும். வெறுமனையா நம்ம வந்து ஒரு ரூமுக்குள்ள ஏசியை போட்டு நாலு லைட்டை போட்டு உட்காந்து பேசுறதை விட மக்களோட மக்களா நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் சீமானுக்கும் கடிதம் அனுப்பிச்சிருக்கேன், விரைவில் நாம் தமிழ் கட்சியில இணைய இருக்கிறேன். திரு சாட்டை துரைமுருகனும் மாதேஷும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லதானே, சரியா? கண்டிப்பா. சீமான் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. ஆமா, விமர்சிக்கும் போது அவர்களை மட்டுமே டார்கெட் பண்ணி வீடியோக்கள் போடுற வேலையை திரு சாட்டை துரைமுருகன் பண்றீங்க. பன்னியரசை திரு டிஜிபி சைலேந்திர பாபுவோட மாட்டி விடுற வேலையை பாக்குறீங்க. இந்த பக்கம் திரு ராஜீவ் காந்தி, அவர் கட்சியை விட்டு போயிட்டாரு, ஒரு கட்சியின் செய்தி தொடர்பாளரா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற கட்சியில இருக்காரு. அவர் ஒரு கருத்தை சொல்றாருன்னா கருத்தை மோதணும். நீங்க வந்து அவர் பேசின பழைய வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு, அந்த மாதிரி சீமான் அவர்கள் வீடியோக்கள் நிறைய இருக்கு, எடுத்து போடலாமே. எக்கச்சக்க வீடியோக்கள் இருக்கு. அவரே சொல்றாரு எல்லாத்தையும் வெட்டி ஒட்டி இப்ப பரப்புறாங்க எடுத்து எல்லாரும் அப்படின்னு சீமானே சொல்றாரு. நீங்க அப்படி போகணுன்றத விட பாருங்க, உங்க கட்சியில இருந்துகிட்டே உங்களே எவ்வளவு கேவலப்படுத்துறாரு பாருங்க அப்படின்னு அவர் பழைய வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ராஜீவ்காந்திய நீங்க வம்பிழுக்கிறீங்க. இப்போ ஒரு கருத்து இருக்கு, ஒரு கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க கூடாதுன்னு எந்த விதமான கருத்தும் இல்லையே. எதிர்கருத்துன்னா இப்ப இருக்கிற இஷ்யூ பேஸ்டா எடுத்து நீங்க பேசணும். அவர் என்ன கேள்வி வைக்கிறாரோ அதை முன்வைத்து நீங்க பதில் சொல்லலாம். பத்தாண்டு காலமாக ஒரு தத்துவத்தை ஏற்று முழுமையாக பயணித்த ராஜீவ்காந்தி, ராஜீவ்காந்தி தான் எனக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, தம்பி திராவிடம் என்பது தமிழர்களை பிறமொழியாளர்கள் ஆள்வதற்காக உருவாக்கப்பட்டது, திராவிடத்திற்கும் தமிழுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, திராவிடம்ங்கிற வார்த்தையே தமிழ் கிடையாது என்று கார் பயணங்கள்ல விமான பயணங்கள்ல எனக்கு கத்துக் கொடுத்தது அண்ணன் ராஜீவ்காந்தி தான். அப்ப நான் அண்ணன் சீமான் கூட தான் அடிக்கடி நான் போன்ல பேச முடியாது, அண்ணன் ராஜீவ்காந்தி கூட தான் அடிக்கடி பேசுவேன், ராஜீவ்காந்தி கூட அண்ணன் கல்யாணசுரம் கூட. எனக்கு உண்மையிலே அரசியல வந்து மேடை பேச்சுகளை வந்து கத்துக் கொடுத்தது வந்து முழுமையா சொல்ல போனா ராஜீவ்காந்தி கல்யாணசுரம் தான். அவங்கள பார்த்தா நாங்க பேசணும், இவங்களை மாதிரி பேச எங்க வீட்டுல மனைவி சொல்லுவா, கல்யாணசுரம் மாதிரி நீ டீசெண்டா பேசு, ராஜீவ்காந்தி மாதிரி பேசு அப்படின்னு சொல்லியிருக்கிறா. அந்த அளவுக்கு இவருடைய பேச்சை நாங்கள் உள்வாங்கி பேசணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா அவர்கள் இன்றைக்கு மாறி போய் திராவிடம் என்பது தமிழர்களை பெறமொழியாளர்கள் ஆளுவதற்கு என்று உருவாக்கப்படும் சொன்ன ராஜீவ்காந்தி, இன்னைக்கு நான் திராவிடம் என்பது என்னுடைய மரபினம், மொழி தமிழ் அப்படிங்கிறாரு. ஒரு மாசம் ஒரு நாலு மாசம் முன்னாடி வரைக்கும் திராவிட இனத்தை நான் ஏற்கல, திராவிடம்ங்கிறது நான் ஏற்கலங்கிறாரு. திராவிட கட்சி ஓகே, திராவிட இயக்கங்கள் ஓகே, ஆனா திராவிடம்ங்கிற இனமா நான் பார்க்க மாட்டேங்கிறாரு. இப்ப நான் திராவிட இனத்தை பார்ப்பேங்கிறாரு. அப்ப அது வந்து பொய்யானது, எது பொய், இது பொய்யா அது பொய்யா அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியது ஒரு விமர்சகரா ஒரு பத்திரிகையாளரா ஒரு ஊடகம் என்னுடைய கடமை, அதை நான் செஞ்சிருக்கிறேன். இது பொய்யா அது பொய்யான்னு திரு சீமான் அவர்கள் பேசின வீடியோக்கள் பல இருக்கு, நான் எடுத்து போடுங்களேன். கேளுங்க மாதம் தமிழ்ல கேளுங்க, நான் வேண்டாம்னு சொல்லலையே. சீமான் கேள்வி கேட்க கூட சொன்னா, பெரியாருக்கு 135 அடியில எதுக்கு செலன்னு திரு சீமான் கேக்குறாரு. பெரியாருடைய பேரை நான் தாண்டா, ஈவி கே சிலவன் பேரனா நான் பேரனா, எங்க தாத்தா என்னைய தான் சொல்லுவாரு அப்படின்னு பெரியார் என்னைய தான் சொல்லுவாரு. திரு இன்னைக்கு சீமான பெரியார் பேர் இல்ல, இன்னைக்கு சீமான வந்து பெரியார் வந்து சமூக நீதிக்காக உழைக்கல, பெரியார் வந்து ஒரு தலைவரே இல்லைன்னு சொல்லியிருக்காரா? 100 கோடி ரூபாய்க்கு பெரியார் செலவு பேர் சரி, பெரியாரே விரும்புவாரா? ஏன் அந்த பணத்தை வீணடிக்கிறீங்க? அதன் மூலமாக பெரிய எத்தனையோ நூலகங்களை கட்டி கொடுக்கலாமே, எவ்வளவோ எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்யலாமுங்கிற ஒரு கோரிக்கை தான் வைக்கிறாங்களா ஒழிய, பெரியார் சமூக நிதிக்கு போராடல, பெரியார் தலைவர் இல்லைன்னு சொல்லி ரெண்டு என்னைக்கும் சொல்லல. அன்னைக்கு 2009 2008 காலகட்டத்துல பெரியார் தீக்கா மேடையில, தீக்கா மேடையில, திராவிட கழக மேடையில என்ன பேசினாரோ அதைத்தான் இன்னைக்கும் பேசுறாரு. பெரியாரை அவர் எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கல, பெரியார் போராடினார் ஏற்கிறோம், பெரியார் மட்டுமே போராடினார் என்பதை எதிர்க்கிறோம்.
இப்ப அதன் பிறகு அரசியல் புரிதல் ஏற்பட்டு எல்லா தலைவரும் இங்க பெரியாருக்கு மட்டுமே ஏன் பின்மம் உருவாக்கப்படுது, ஏன் ரெட்டமலை சீனிவாசனுக்கு இல்ல, ஏன் அயோத்தாச பண்டிதருக்கு இல்ல, ஏன் சிங்காரவேலருக்கு இல்ல, ஏன் ஜீவானந்தத்துக்கு இல்ல, ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக எத்தனையோ தலைவர்கள் உழைச்சிருக்காங்க, இமானுவேல் சேகர் வந்து தியாகம் பண்ணிருக்காரு, அவங்களுக்கெல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படலைங்கிற கேள்வியைத்தான் அண்ணன் சீமான் வைக்கிறார். ஒழிய பெரியாரை ஒரு இடத்துல மட்டப்படுத்தல, பெரியார் மட்டும் ஏன் தூக்கி பிடிக்கிறீங்க, அது மட்டுமே ஐக்கானா, பெரியார் மட்டும் ஐக்கானல, பெரியாரை போன்ற பல பெரியார்கள் இருக்காங்க. பெரியாருக்கே முன்னோடியாக பெரியாரே சொல்லிருக்காரு, எனக்கு முன்னோடியே வந்து அயோத்தாச பண்டிதர் தான். அப்பதான் பெரியாருக்கும் பெரியார் அயோத்தாச பண்டிதர்னு சொல்றான். ஏன் அயோத்தாச பண்டிதருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படல, ரெட்டமலை சீனிவாசனாருக்கு ஒரு ட்வீட் கூட ஏன் மு க ஸ்டாலின் போடல, திராவிட முன்னேற்றம் வந்து ஏன் ஒரு வார்த்தை கூட ஒரு அஞ்சலிகளோ நினைவஞ்சலிகளோ செலுத்தல அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன் வைக்கிறோம். அது பெரியாருக்கு எதிர்ப்பு கிடையாது, பெரியாரே போற்று. நானும் சொல்றேன், பெரியார் சமூக நீதிக்காக பாடுபட்டாரு, பெண்ணிய விடுதலைக்காக பாடுபட்டாரு. ஆனா பெரியார் மேலையும் ஓராயிரம் விமர்சனங்கள் இருக்கதான் செய்யுது. சில இடங்கள்ல பெரியார் நம்ம வந்து கொண்டாடுறோம், பெரியார மட்டுமே நீங்க வந்து ஒரு ஐக்கான முன்னிறுத்தது காரணம் என்ன? இல்ல நான் கேக்குறேன், திரு துரைமுருகன் அவர்கள் சொல்றது போல ரெட்டைமலை சீனிவாசனுக்கோ அயோத்திதாச பண்டிதரையோ திமுக கொண்டாடவில்லை, ஒரு மலர் தூவி மரியாதை செலுத்தவில்லை ஸ்டாலின் அப்படின்னா, பெரியாரை இன்றளவும் மதிக்கிறார்கள் திரு சீமான் அவர்கள், பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்கல்ல, ஒரு மலர் தீவு ஒரு மரியாதை, எல்லாருக்கும் மரியாதை செலுத்துறாரு, பெரியாருக்கும் மரியாதை செலுத்திருக்கணும். அந்த மரியாதை அன்னைக்கு 100 மார்க் கொடுத்த சீமான் இன்னைக்கு 25 மார்க் தான் பெரியாருக்கு கொடுக்குறாருன்னா என்ன காரணம்? இல்ல இப்போ என்னுடைய தாயும் என்னுடைய தங்கையும் பசியா இருக்காங்க, நான் உணவை கொண்டு போய் எங்க பெரியம்மாவுக்கும் சித்தியும் கொடுத்தா எப்படி இருக்கும்? என்னுடைய பாட்டன்களும் என்னுடைய முன்னோர்களும் வந்து இங்க வந்து அடையாளப்படுத்தப்படாம இருக்காங்க, அவங்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. ரெட்டமலை சீனிவாசனை அயோத்தாச பண்டிதலை எங்களுடைய முன்னோர்களை வந்து நாங்கள் தூக்கி சமக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால எங்களுக்கு வந்து பெரியார் பெரியாருக்கு கொண்டாடுறதுக்கு இங்க பெரியாருடைய வாரிசுகள் பெரியாருடைய பின்வந்தவர்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்க அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க, அவங்க நிறைய செய்யறாங்க, செலவைக்கிறாங்க, சமூக நீதினால அறிவிக்கிறாங்க, செய்யட்டும். நாங்க எங்க முன்னோர்கள் செய்யறோம், அந்த பெரியார் ஒரு நினைவேந்தலுக்கு நாங்க ஒரு 10,000 செலவு பண்ணுவோம், அதை நாங்க ரெட்டமலை சீனிவாசன் செஞ்சு போயிருவோம்ல, அந்த சுரட்டி காசு மிச்சப்படுத்தி இதுக்கு செய்வோம்ல, அதனாலதான் நாங்க செய்யறோம். இந்த வாதம் சரியான பதிலா? அயோத்திதாச பண்டிதர் சரியான பதில் இல்ல, அயோத்திதாச பண்டிதருக்கு மணிமண்டபம் கட்டுறான்னு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் சொல்லியிருக்காருல்ல, என்ன என்ன அது? எப்போ அயோத்திதாச பண்டிதரை பத்தி ஏன் பேசலன்னு சீமானந்தம் கேட்ட பிறகு அது மணிமண்டபம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரெட்டமலை சீனிவாசன் கட்டுறாங்க, வரவேற்கிறோம், செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் செய்யுங்க, சரி, எல்லாரையும் கொண்டாடுங்க. சமூக நீதி காத்த காவலர்களும் மொத்தமா வைங்க. ஏன் சமூக நீதினாலும் செப்டம்பர் 17 வைக்கணும், செப்டம்பர் 18 ரெட்டமலை சீனிவாசனுடைய நினைவு இன்னைக்கு வைக்கலாமே, இல்ல பொதுவான நாள ஒன்று வைக்கலாமே? பெரியாரை மட்டும் தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? பெரியார் மட்டும் தான் அந்த மண்ணுக்காக உழைச்சாரா? பெரியாருடைய பெண்ணிய விடுதலை வந்து உண்மையான பெண்ணிய விடுதலையா? பெரியாருடைய சாதி மறுப்பு உண்மையான சாதி மறுப்பா? இதே கேள்விதான் திரு எச் ராஜாவும் பாஜகவினரும் கேக்குறாங்க. அப்ப உங்களுக்கும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானின் தம்பிகளுக்கு நல்ல நல்ல மூட்ல இருக்கும் போது, நல்ல மூட்ல இருக்கும் போது ஏன் அந்த அந்த பேரெல்லாம் சொல்லி கெடுத்து விடுறிய? பெரியார் வந்து கீழ்வன்மணி 44 பேர் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க, உயிரோடு எரிச்சு கொலை செய்யப்படுறாங்க. ஓராண்டுக்கு ஏ பதிலே சொல்லல, அதை பத்தி அது வரைக்கும் ஒரு வார்த்தை குடியரசுலயோ தன்னுடைய விடுதலையிலையோ எந்த இடத்துலயும் பொதுக்கூட்டங்களை திருமணி கூட கலந்து ஒரு வார்த்தை கூட பதில் செய்ய. கோபாலசாமி நாயுடுங்கிற சுயசாதி காரணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு, அதன் பிறகு ஓராண்டு கழிச்சு என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து கூலி உயர்வு கேட்கணும்னா வந்து முதலாளிகிட்ட கேட்க வேண்டியது, எதுக்கு கண்ட பயிலையும் கூட்டு போறீங்க? கண்ட பையன் யாரு? கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் சொல்றாரு, கண்ட பயிலையும் ஏன் கூட்டு போறீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தையே பதிவு செஞ்சிருக்காரு. அப்ப இது சுயசாதி பற்றா இல்லையா? பெரியார் எங்க சுயசாதி பெருமை பேசினாரு? என்ன துரைமுருகன் என்ன சுயசாதி பெருமை? இல்ல சுயசாதி பெருமை கிடையாதுங்க, சுயசாதி பற்று. கோபாலசாமி நாயுடு காப்பாத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நீங்கள் தான் உரிமையை பேசாமல் பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பெரியார் வந்து ஏன் கீழ்வன்மணி படுகொலையை கண்டிக்கல? இந்த வார்த்தை இதுக்கு வந்து திராவிட இயக்கங்கள்ல நீங்க பதில் வாங்கித்தாங்க. ஏன் குடியரசுலயோ விடுதலையிலயோ ஏன் கண்டிக்கல? ஏன் ஒரு திருமணை கூட்டம் போட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டு ஒரு முற்றுகிடல? கோபாலசாமி நாயுடு கைது செய்யணும், ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த 44 பேரை உயிரோடு கொடுத்திருக்கிறான், குழந்தைகள் பெண்கள் உட்பட. அதுல வந்து வெறும் பல்லர் மட்டும் இல்ல, பறையர் இருக்காங்க, அருந்ததியர் இருக்காங்க, எல்லா சமூக மக்களும் இருக்காங்க, முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்கள். அப்ப அவங்களுக்கு அவங்களுக்கு உயிரோட கொண்டிருக்கா? அது வந்து அதுல வந்து வர்க்க விடுதலை இருக்கிறது, சாதிய பேதம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மிக மோசமான முறையில வந்து பெண்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, சாணிப்பால் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சவுக்கடி கொடுக்கப்பட்டிருக்குது, எல்லாமே சமூகத்திற்கு முரணானது. அதை சமூக விடுதலை பேசிய, சமூக நீதி பேசிய, சாதி மறுப்பு பேசிய, பெண்ணிய விடுதலை பேசிய பெரியார் ஏன் கண்டிக்கல? அந்த இடத்துலதான் பெரியார் உடையிறாரு, அதுதான் எங்களுடைய கேள்வியே. இந்த மாதிரி பல விஷயங்கள், சாதி மறுப்பு திருமணங்கள் செய்கின்ற பல விஷயங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லி திருமாவளவன் குற்றச்சாட்டு வைக்கிறார். அந்த இடத்துல திரு சீமான் எல்லா இடத்துலயும் யார குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அது சரி தவறுனாவது பேசியிருக்காரா? ஆணவ படுகொலையை நம்ம வந்து கடுமையா கண்டிக்கிறோம். நாம் தமிழ கட்சியிலேயே அண்ணன் பலமுறை சொல்லிட்டாரு, எங்க நீ வந்து சாதி மறுப்பு என்பது நாங்கள் வந்து ஒரு ஒரு பிளான் எல்லாம் பண்ணல, அது ஒரு வாழ்வியெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சாதி மறுப்பு திருப்பம் தான் பண்ணிருக்கேன், எங்க அண்ணன் பாக்கியராஜன் சாதி மறுப்பு திருப்பணும், எங்க அண்ணன் மணிசெந்தில் சாதி மறுப்பு திருப்பணும், அண்ணன் சீமான் சாதி மறுப்பு திருப்பணும்,
ஒட்டுமொத்தமா நாங்க எல்லாருமே சாதி மறுப்பு திரும்ப தான் பண்ணிருக்கிறோம். நாங்க திருச்சியில மாப்பிள்ள மகிழன் இருக்காரு, மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐடிவிங்ல, அவர் சாதி மறுப்பு திரும்பம் தான். இங்க வந்து நாங்க சாதி மறுப்பு திரும்ப ஒரு அஜெண்டா போட்டலாம் பண்ணல, திமுக மாதிரியோ திகா மாதிரி விசிகா மாதிரி. ஆணுவ படுகொலைக்கு யார் காரணமானவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்கன்னு கூட கருத்தையே சொல்ல மாட்டேன்றீங்க பல நேரங்கள்ல. ஏங்க பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிப்பதாங்க ஆரம், தாள கிடப்பாரே தற்காப்பதே தர்மம் என்றுதான் வைகுந்தர் சொல்றாரு. தாள கிடப்பாரு, எவன் அடிபடுறானோ எவன் மிகப்படுறானோ எவன் ஒடுக்கப்படுறானோ அவன் பக்கம் நிப்பதான் ஆரம். எப்போதுமே ஒடுக்கப்பட்டவன் பக்கம் தான் நாம் தம்பி நின்றுக்கு. நீங்க ஆணவ படுகொலை இந்த தீர்ப்பை வரவேற்கிறோம். கண்ணகி முருகேசன் தீர்ப்பை வரவேற்கிறார். தவறுக்கு காரணம் யாருன்னு பேசியிருக்கீங்களா? எத்தனை முறை பேசியிருக்கிறோம், எத்தனை முறை பேசியிருக்கிறோம். இப்ப விழுப்புரத்துல வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து காலில் விழ வச்சதை கண்டிச்சிருக்கு நாம் தமிழ் கட்சி. கண்ணகி முருகேசன் தீர்ப்பை தூக்கு தண்டனை கொடுத்ததை வந்து வரவேற்குது. தருமபுரியில முதல் இளவரசன் வீடு நொறுக்கப்பட்டு அந்த கிராமமே தீக்கறி ஆகப்பட்ட போது முதல்ல போய் களத்தில் இருந்தது அண்ணன் சீமான் தான். அண்ணன் திருமாவளவன் போறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் போயிட்டாரு. களத்தில் போய் நின்றுது அன்னைக்கு அந்த ஊரை வந்து அணைச்சது, பொருட்களை எடுத்து கொடுத்து நாம் தமிழ்ச்சிக்காரன் தான். நாங்க ஒரு சாதி பொறுப்புங்கிற தனியான பாக்கலங்க, நாங்க ஒரு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இளவரசன் திவ்யா பிரச்சனையின் போது ஒரு ஒரு கிராமமே எரிக்கப்பட்ட போது கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார், சீமான் என்ன சொன்னார், என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சார் சொல்லுங்க. என்ன சொன்னார் சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி யார் காரணம் குறிப்பிட்டு சொன்னாரு. நீங்க ஆனா முதல்ல போனதை மட்டும் தான் சொல்றீங்க, தப்பு யார் பண்ணாங்கன்னு சொல்லணும் இல்ல. ஏங்க ஒரு பிரச்சனையை முடிக்கிறது பிரச்சனையா, அந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குறது முக்கியமா? ஒரு பிரச்சனையை முடிக்கிறது முக்கியம். பாதிக்கப்பட்டவன் பக்கம் நின்று நீங்க யாரு காரணம், யாரு காரணம், வன்னிய சமூகத்தை சார்ந்தவர்கள் பழைய சமூகத்தை சார்ந்த வீட்டுகளை நொறுக்கி விட்டார்கள் அப்படின்னு பேசுறதா ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமா? கண்மையா கண்டிக்கிறேன். ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒடுக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் போது முதல் ஆளாக நாம் தமிழ்ச்சி போய் நிக்குது. சாதி மறுப்பை ஒரு வாழ்வியலாக தான் நாம் தமிழ்ச்சி பாக்குது. நீங்க இது நாம் தமிழ் கட்சியை கொண்டு போய் நீங்க சாதிய ஆதிக்கவாதிகளோடு இல்ல சாதிய பெருமை பேசக்கூடிய பாமக போன்ற கட்சிகளோடு ஒப்பிடுவது என்பது மிக தவறானது. அது அது வந்து திமுக தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த அஜெண்டாவை வந்து மாதிசம் பண்றீங்களா? நாங்க எப்படி வாழ்ந்துட்டு தெரியாதா? எந்த இடத்துல நாங்க சாதி ஆதரிச்சோம், எந்த இடத்துல சாதி பெருமையை நாம் தமிழ்ச்சி ஆதரிச்சது? ஏங்க சாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு என்று இந்தியாவிலே சொன்ன ஒரே ஒரு தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான். ராஜீவ்காந்தி சொல்றாரு, ராஜீவ்காந்தி வேட்பாளர் பட்டியல் தயாரிக்கும் போது நான் நாம் தமிழர் கட்சியில இருந்தேன், ஆனா நான் இப்ப வேற கட்சியின் முக்கிய பொறுப்புல இருக்கேன், நான் இப்ப பேசினா அது நாகரிகம் இல்ல, விடுங்க. அவர் எப்படி எல்லாம் சாதியை பார்த்து வேட்பாளர் நிறுத்துவாரு எனக்கு தெரியாது, நான் பொது வெளியில சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல விரும்புறாரு அவரு? இப்போ ஒரு வண்ணார் சமூகத்திற்கு தமிழ்நாட்டுல புறக்கணிக்கப்படுற சமூகமா இருக்கு. மண்பானி செய்கிற குயவர் சமூகம் தமிழ்நாட்டுல புறக்கணிக்கப்படுற சமூகமா இருக்கு. இப்ப இவங்கட்ல இருந்தா எம்எல்ஏகள் வந்தது இல்ல, இவங்க தேர்தல கூட போட்டிட்டு இல்ல. அப்ப ஒரு வண்ணாரே வேட்பாளர் நிப்பாட்டணும். திருநெல்வேலியில 2016 ஒரு வண்ணார் சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் நிப்பாட்டணும். அப்ப யார் வண்ணாருன்னு கண்டுபிடிக்கணும்ல? அப்போ கேட்கறோம், வண்ணார் சமூகத்தை சார்ந்த தம்பிகள் யாரா இருந்தா சொல்லுங்க, பட்டம்னு சொல்லி ஒரு அண்ணன் நிப்பாட்டுறோம். அதே போல வந்து அருந்திதிக்கு அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். இங்க பிறமொழியாளர்களும் நாம் தமிழ் வச்சிருக்காங்க, தெலுங்கை தாய்மொழியா கொண்டவங்க இருக்காங்க. இப்ப அவங்க திமுக பண்றது தேவர் அதிகமா இருக்க தொகுதியில தேவர் நிப்பாட்டுறது, நாடார் அதிகமா இருக்க தொகுதியில நாடார் நிப்பாட்டுறது, கோணார் அதிகமா இருந்தா கோணார் நிப்பாட்டுறது, பல்லர் அதிகமா இருந்தா பல்லர் நிப்பாட்டுறது. நாங்க அப்படி பண்ணல. முதுகுளத்தூர்ல மறவர் இருக்க தொகுதியில ஒரு இஸ்லாமியர் நிப்பாட்டுறோம். திருநெல்வேலிக்கு தேவர் நிக்கிற தொகுதியில ஐயா வன்னியரசு, அவர் தேவேந்திரகுல வெள்ளால சமூகத்தை சார்ந்தவர், அவரை நிப்பாட்டுறோம். இது புரட்சியா? சாதி அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு சாதிக்காரன் நிப்பாட்டுறது அது சமூக நீதியா? அது சாதி மறுப்பா? நாங்க எதுக்காக சாதி நாம் தமிழ்ச்சி பாக்குது? நான் இல்லைன்னு சொல்லல. எந்த இடத்துல பாக்குறோம்னா இவனை இந்த இடத்துல உயர்த்தணும், தூக்கி பிடிக்கணும். இடஒதுக்கீட்டுக்கு எப்படி சாதி பார்க்கப்படுகிறதோ அப்படித்தான் நாம் தமிழ்ச்சி சாதியை பாக்குறது. கோட்டாவுக்கு சாதி முக்கியம் தானே இடஒதுக்கீட்டுக்கு? அந்த இடஒதுக்கீடு எந்த நோக்கத்துக்காக சாதி பார்க்கப்படுது? ஒருவனை முன்னேற்றுவதற்காக. அப்படித்தான் நாம் தமிழ்ச்சி ஒருவனை முன்னேற்றுவதற்காக சாதி பார்க்கிறது. நான் மறுக்கல, மறுக்கல. நீங்கள் ஏதாவது இடத்துல சாதி ஆதிக்கம் இருக்க இடத்துல அதே சாதிக்காரன் நாம் தமிழ்ச்சி நிப்பாட்டின்னு சொல்லுங்க, நான் மறுக்கிறேன். அதுக்கப்புறம் சரி, இடஒதுக்கீடை நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? என்னங்க இது ஒரு என்னங்க 10 வருஷம் நாம் தமிழ் கட்சியுடைய எல்லா கூட்டங்களையும் வந்து பார்த்தவர், பல பேட்டிகள் எடுத்தவர். நீங்களே எப்படி கேட்டீங்கன்னா, இடஒதுக்கீடு என்பது ஒரு சமூக நீதி, அது ஒரு அடிப்படை உரிமை. அதை நாம் தமிழ் கட்சி 100 விழுக்காடு ஆதரிக்கிறது. இடஒதுக்கீடு நமக்கு தேவை, எல்லா இடஒதுக்கீடும் எல்லாத்தையும் கொடுத்துறேன், நான் ஆட்சிக்கு வந்துட்டு அதிகாரத்துக்கு வந்து அப்புறம் என்னத்துக்கு இடஒதுக்கீடு, நான் தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சீமானே பேசியிருக்காரு. ஆட்சிக்கு வந்த பிறகு பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக சமூக ரீதியாக எல்லாரும் மேம்பட்டாங்க, எல்லாருக்கும் சமம்ங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்படிங்கிறதுக்கு பிறகு ஒரு இடஒதுக்கீடே ஒரு கான்செப்டே தேவைப்படாத ஒரு காலம் உருவாகும்ல? ஒரு காலம் உருவாகத்தானே செய்யும். இப்ப இன்னைக்கு வந்து தேவேந்திரகுல சமூக மக்கள் நாங்கள் பட்டியல் வெளியேற்றோம்ன்றாங்க. ஏன் பட்டியல் வெளியேற்றோம்? நாங்கள் வந்து படிச்சு மேல வந்துட்டோம்,
இன்னும் எங்களை வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பட்டியல வைக்காத, எங்களுக்கு வேற ஒரு இடஒதுக்கீடு கொடுத்துக்கோ, எம்பிசிலயோ பிசிலயோ கொடுத்துக்கோ, எங்களுக்கு இன்னமும் அந்த இது தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது பொருளாதார ரீதியாக நாங்கள் முன்னேறி விட்டோம், இன்னும் எங்களை வந்து அந்த ஷெட்யூல் காஸ்ட் அப்படிங்கறதுல வச்சு எங்களை வந்து நீங்கள் வந்து வைக்க வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்த சமூகம் சொல்லுது. ஆனா எங்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் தேவைப்படுது, அதுக்கு வேற ஒரு இடத்துல நாங்க வாங்கிக்கிறோம், இந்த 18 விழுக்காடு எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க வெளியேறாங்க. அதே போல ஒவ்வொரு சமூகங்களும் சமூக முன்னேற்றம் அடைந்த பிறகு எல்லா சமூகத்திலும் எல்லாரும் படிச்சாங்க, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்புங்கிற நிலைமை வந்த பிறகு இடஒதுக்கீடே தேவையில்லாம போகும். அதைத்தான் சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்த பிறகு இடஒதுக்கீடு இல்லாம ஆக்கிடுவேன். பொருளாதார எவன் ஏழை எவன் பணக்காரன், அப்ப ஏழையா இருக்கணும் மேல தூக்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு பக்கம் சமூக ரீதியாக உடங்கி இருந்தாங்க, மேல தூக்கியாச்சு, அப்புறம் கல்வி ரீதியாக நம்ம தூக்க போறோம், அதுக்குதான் நமக்கு இடஒதுக்கீடு தேவைப்படும். அதத்தான் சீமான் சொல்றாங்க. அதனால வந்து நான் இடஒதுக்கீடு ஒழிச்சிருவேன் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. திராவிடரா தமிழரான்னு கருத்தரங்கம் எடுக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி தலைமையில ஒரு பெரிய கூட்டமே நடத்துறீங்க அந்த கருத்தரங்கத்தை, நீங்களும் உங்க தொலைக்காட்சியில ஒளிபரப்பு இருந்தீங்க, நான் பார்த்தேன். திராவிடம்னு எந்த ரத்த பரிசோதனை போய் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்கன்னு கேக்குறாரு திரு சீமான் அவர்கள். இதையேதான் திரு எச்ராஜாவும் கேக்குறாரு. சீமான் ஈக்குவலன்ட் எச்ராஜா அப்படின்னு திரு ராஜீவ்காந்தி பதிவு படுறாரு. ரத்த பரிசோதனையில் மோதிக்கொள்ளும் குள்ள நெறிகள் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த வாதம் சரியா தானே இருக்கு? ரெண்டு பேருமே எந்த அவரோட டிஎன்ஏ என்னன்னு எச்ராஜா ஒரு முறையும் கேக்குறாரு, பலருடைய டிஎன்ஏவை பற்றி ஆய்வு செய்யறாரு. அதையேதான் திரு சீமான் சொல்றாரு. எச்ராஜாங்கிற ஒரு வட்டத்தை விட்டு வெளியே வரமாட்டேங்கிறாரு. அதை நம்ம பேசுவோம், வச்சு செய்வோம். அதாவது திராவிடர் அப்படின்னு எந்த லேப்ல டெஸ்ட் எடுத்தாங்க? கால்டுவெல் லேப்ல டெஸ்ட் எடுத்தாங்களா? திராவிடம் என்கிற சொல்லாடல் மனுஸ்மிருதி வந்து நான் எடுத்தேன். அதாவது அந்த ஐயா மணியரசன் வந்து ரொம்ப தெளிவா அதை சொல்லியிருந்தாங்க. அதை நீங்க அதை கருத்துறங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா சொன்னாங்க. டிஸ்கவர்டு சொல்ல, அந்த வார்த்தையை நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். இதை ஒட்டுமொத்தமாக தென்னாட்டில் வாழக்கூடிய தெலுங்கர், கன்னடர், மலையாளி, துளு, தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இந்த வார்த்தையை நான் வந்து பொறுத்துறேன், பயன்படுத்துறேங்கிறாரு. அப்போ அதை எதுல இருந்து எடுத்துக்காரு? மனுஸ்மிருதியில இருந்து எடுத்திருக்காரு. அப்ப அது அந்த மனுஸ்மிருதி என்ன சொன்னா, தென்னாட்டில் வாழ்கிற பிராமணர்களை குறிக்கத்தான் திராவிடங்கிற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இன்னைக்கு திரமிழர், திரமிடா, திராவிடா அப்படின்னு சொல்லி தமிழரா மாறிச்சு. திரமிழருங்கிறதான் திராவிடரா மாறிச்சு, தமிழருங்கிற சொல்லாடம்னா மாறிச்சுக்கிறாங்க. முதல்ல பெரியார் சொன்ன வரையறை, திராவிடம் என்பது வந்து ஒரு மொழி வரையறை, திராவிடம் என்பது நில வரையறைனாங்க. அதன் பிறகு திராவிடம்ங்கிறது இன வரையறைன்னாங்க. அப்புறம் திராவிடம்ங்கிறது ஆரியர் அல்லாத தென்னாட்டில் வாழ்கிற மக்களை குறிக்கிறது, பார்ப்பனர் அல்லாதவர் அப்படிதான் திராவிடர்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சாதி மறுக்கிற தமிழர்கள் திராவிடன்றாங்க. அப்புறம் கனிமொழி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, திராவிடம் என்கிற ஒரு வாழ்வியல் அப்படிங்கிறாங்க. இப்ப எதுதான் திராவிடம்? நான் என்ன சொல்றேன்னா, நான் தமிழை தாய்மொழியா கொண்டவர், மரியாதைக்குரிய மாதேசவர்கள் தமிழை தாய்மொழியா கொண்டவர், தமிழை தாய்மொழியா கொண்டதால் வீட்டிலும் வெளியும் தமிழ் பேசக்கூடியவர்கள் தமிழர்கள், இதுதான் வந்து நம்முடைய அடையாளம். அப்ப தமிழை வைத்துதான் ஒரு இனம் வரையறுக்கப்படுது. மலையாள மொழியை பேசக்கூடியவன் மலையாளி, சீன மொழியை பேசக்கூடியவன் சீனன், ஜப்பானிய மொழியை பேசக்கூடியவன் ஜப்பானியன், அதே போல வந்து இங்க குஜராத் மொழியை பேசக்கூடியவர் குஜராத்தியர், தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள் தமிழர்கள். அதைத்தான் அப்ப ஒரு நமக்கான அடையாளம் வந்து நம்மளுடைய மொழிதான். உலகம் முழுமைக்கு எல்லாத்துக்கும் மொழிதான் அடையாளமா இருக்கு. நீங்க எதற்கு திராவிடம் என்கிறத நீங்க அடையாளமா கொண்டு வரீங்கன்னு கேக்குறோம். எந்த இடத்துல தமிழ் திராவிடம் தேவைப்படுது? இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், என்னங்க இது? இது என்ன ஒரு வாதம் இது? ஏங்க சீன மொழி பேச சீன, நீங்க அவனை போயிட்டு உனக்கு நீங்க ஒரு புது பேர் வைக்கிறேன். மொழியால் சீனன், இனத்தால் புஷ்கிவா அப்படின்னு நினைக்கும். என்னது என்னது எது திராவிடம்னு என்ன? எதுக்கு இனத்தாலும் மொழியாலும் தமிழன், இனத்தாலும் தமிழன், பண்பாட்டாலும் தமிழன், கலாச்சாரத்தாலும் தமிழன். திராவிடன்ற பெயரை அயோத்திதாச பண்டிதரே சொல்லியிருக்காரு. அதுதான் அந்த காலகட்டத்துல திராவிடம்ங்கிறது ஒரு அரசியல் சொல். அன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆரிய பிராமணிய ஆதிக்கம் இருந்தது. அந்த ஆரிய பிராமணிய ஆதிக்கத்தை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே ஒரு அரசியல் சொல்லாக இதை பயன்படுத்தினாங்க. அன்றைக்கு வந்து மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படல. மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுறதுக்கு முன்னாடி தென்னாட்டில் தென் இந்தியாவில் வாழக்கூடிய கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், துளு, தமிழ் இவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு அரசியல் இருந்துச்சு. அதனாலதான் திராவிட நாடு கொள்கையை முன்னெடுக்கிறாங்க. திராவிடம்ங்கிற சொல்லாடல் இன்னைக்கு பிறக்குது. அப்போ மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்படுற வரைக்கும் திராவிடம்ங்கிறது சரியானதான், மாற்றுக்கிறதே சொல்லல. ஒரு அரசியலுக்காக திராவிடம்ங்கிறது எப்படி ஆசியான்னு சொல்றோமோ, எப்படி இந்தியான்னு சொல்றோமோ, எப்படி வந்து அதே போல இந்த தென் மாநிலத்தை வாழ்றவங்க ஒருங்கிணைக்காக அந்த திராவிடங்கிற சொல்ல பயன்படுத்திக்காங்க. மொழிவழி மாநிலம் பிரிஞ்சு எல்லாரும் தனித்தனியா போயிட்டாங்க. போன பிறகு அதன் பிறகு இந்த திராவிடம்ங்கிற சொல்லாடலை கைவிட முடியாது. ஏன்னா திராவிட அரசியல் கையில் எடுத்தாச்சு. ஆனா மொழிவழி மாநிலம் பிரிச்சு கேரளா மலையாளி போயிட்டாரு, தெலுங்கர் போயிட்டாரு, கன்னடர் போயிட்டாரு. ஆனா போன பிறகும் நாம வந்து திராவிட முன்னேற்ற தமிழருக்கு முன்னேற்ற மாத்த முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? திராவிட கழகத்தை தமிழர் கழகமா மாத்த முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? தமிழன் திராவிடம் மாத்திரம் சொல்லி அதன் பிறகுதான் என்ன பண்றாங்க? தமிழன் தான் திராவிடங்கிற அந்த வார்த்தை பிரயோகத்தை உருவாக்குறாங்க. அது வரைக்குமே வந்து இவங்க திராவிடங்கிற ஒரு அரசியல் சொல்லுதான். அது இன வரையறையும் கிடையாது, மொழி வரையறையும் கிடையாது, பண்பாட்டு வரையறையும் கிடையாது. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சொல்.
எப்படி இந்தியா அப்படின்னு இந்தியங்கிற ஒரு அரசியல் சொல்லு, இந்தியாங்கிற ஒரு நாடே கிடையாது, ஒரு அரசியலுக்காக பயன்படுத்தப்பட்ட சொல்லுதான் இந்தியாங்கிற சொல்லு. அதே போலதான் திராவிடம்ங்கிறது ஒரு அரசியல் சொல்லுதான், அத அரசியலாக மக்களை ஒருங்கிணைக்க பயன்படுத்தப்பட்ட சொல்ல ஒரு இனத்தின் வரையறையாக மாற்ற வேண்டாம். நாங்க தமிழனா இருக்கிறோம், மாற்று கருத்து இல்ல, இந்தியாவின் குடிமகனா இருக்கோம், ஓகே. ஏன் திராவிடத்தை கொண்டு வர, நீங்க திராவிட முன்னேற்றம்னு வச்சுக்கோங்க, கட்சி வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா தமிழனுக்கு அடையாளமாக இன வரையறையாக நீங்க திராவிடத்தை கொண்டு வராதீங்க. கால்டுவெல் எங்கேயோ இருந்து வந்த ஒருத்தன் வந்து நமக்கு வரையறை கொடுக்கணுமா? நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல, நம்மளுடைய நூல்கள்ல, நம்மளுடைய வரலாறுகள்ல எந்த இடத்துலயுமே திராவிடம்ங்கிறது இல்லையே. இப்போ ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, மனோன்மணியன் சுந்தரனார் வந்து தமிழ் தாய் வாழ்த்துல கூட தெக்கணமும் அதில் சிறந்த தமிழர்கள் திருநாடுன்னு எழுதினாரு. அதன் பிறகு அந்த திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்கள் அந்த திராவிட திருநாடா மாத்திருச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டோட எழுந்திருக்கு. இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன், பெரியார் எந்த இடத்துலயாவது தமிழுக்கு எதிராக நிக்கணும்னு இருந்தாரா என்ன? தமிழருக்கு எதிராக நீங்க என்ன வாதத்தை எதை முன்னெடுத்து செல்கிறீர்களோ அதையெல்லாம் பெரியார் பேசியிருக்காரு. இந்தி கூடாது, இந்தி எதிர்ப்புல நின்னாரு. நீங்களும் இந்தி எதிர்ப்புல நிப்பீங்களா? நிக்கிறீங்கல்ல. அதே போல தமிழில் சீர்திருத்தம் வேண்டும்னு பெரியார் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு தமிழருக்கே அப்படின்னு பேசியிருக்காரு. தமிழை ஆட்சி மொழியாக்க வேண்டும்னு பேசியிருக்காரு. ஆனா பெரியாருடைய பிறந்த நாள்னு ஒண்ணே பெரியாராவது டேஷ் ஆகுது அப்படின்னு யார் அதிகமா எழுதுறாங்கன்னா தமிழ் தேசிய உணர்வாளர்கள், குறிப்பா நாம் தமிழர் தம்பிக்கு எழுதுறாங்க. அதை அண்ணன் இன்னமும் பெரியாரை மதிக்கிறார். பெரியாருக்கு எதுக்கு அவ்வளவு செலன் தானே கேக்குறாரு. பெரியாராவது டேஷ் ஆகுதுன்னு நாம் தமிழர் தம்பிங்க எழுதுறாங்க. அமைதியா அதை கடந்து விட்டு போறீங்க. நாம் தமிழருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட பலர் வந்து இதை ரசிக்கிறீங்க. நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லிடுறேன். பெரியார் தமிழை வந்து எந்த இடத்துல எதிர்த்தாருன்னு கேக்குறீங்கல்ல, தன் வாழ்நாள் முழுமைக்கும் தமிழை முழுமையாக பெரியார் எதிர்த்திருக்காரு. பெரியாருடைய இன்னைக்கு ஐயா ஆணைமுத்துடைய பதிப்பகத்துல வந்து வெளியிருந்த புத்தகங்களும் இருக்கிறது, பெரியாருடைய குடியரசும் இன்னைக்கு கிடைக்குது. நான் எடுத்து உங்களுக்கு முழுமையான ஆவணமா கூட நான் அதை சாட்டையில வெளியிலான்னு இருக்கிறேன். திருக்குறளை மலம்னு சொல்றாரு. திருவள்ளுவர் தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏதோ தன் வாய்க்கு வந்ததே அந்த காலத்தில் ஏதோ எழுதிட்டு போயிருக்காரு அப்படின்னு. எவ்வளவு திருக்குறள் என்பது தமிழர்களுடைய ஒரு ஒரு வேத நூலாக, ஒரு மறை நூலாக நம்ம போட்டுறோம். எப்படி வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து குரான் இருக்கிறதோ, இந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து பைபிள் இருக்கிறதோ, இந்துக்களுக்கு வந்து பகவத்கீதைன்னு சொல்றாங்களோ, அதே போல தமிழ் இனத்தை சார்ந்த தமிழர்களுக்கு வந்து திருக்குறள் தான் வேத நூல், மறை நூல். அந்த திருக்குறளை மலம்னு ஒருத்தர் சொல்றாரு. நான் தமிழை வந்து ஏன் தூக்கி பிடிச்சேன்னு சொல்றாரு. காரணம் சொல்றாருன்னா, இந்த இந்திக்கார பயிலெல்லாம் இந்திய எது கொண்டு வந்தாங்க, இந்தியை எதிர்க்கணுங்கிற காரணக்காக தான் தமிழுக்கு கொஞ்ச காலம் நான் இடம் கொடுத்து வந்தேன். எப்படி தமிழுக்கு ஒரு இடம் கொடுத்து வந்தாராம். அதனால தமிழர்கள் தமிழ்ல பேசாம வீட்டுல இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா நான் ரொம்ப பெருமைப்படுவேன். வேலைக்காரிடம் கூட நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுங்கள், ஆங்கிலம் தான் அறிவு மொழியாக இருக்கும். தமிழ்ல உன் தமிழ்ல என்ன இருக்கு, தமிழ் தான் காட்டுமுராண்டி மொழின்னு சொல்றேன். இந்த ஒரு பயலோளுக்கும் ஏன்ட்ட வந்து பேச தம்புள்ளையா, நானும் 40 வருஷமா தமிழ காட்டுமுராண்டி மொழி தான சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன வெங்காயம் இருக்கு அதுலங்கிறாரு. சொல்லிருக்காரா இல்லையா? கடைசி பேச்சு இதுவா இல்லையா? காட்டுமிராண்டி மொழியாக இருந்த போது நாம எல்லாம் இருந்தோம். சும்மா வார்த்தையில தெரிக்காதீங்க, காட்டுமிராண்டி மொழின்னு 40 வருஷமா பேசி வருகிறேன். என்னை எதிர்த்து பேசணுக்கு தமிழ்நாட்டுல ஒருத்தனுக்கும் தெம்பு இல்ல. இந்த தமிழ் மொழியில எந்த அறிவியலும் இல்ல. தமிழ் மொழியில என்ன இருக்குன்ற உன் பெருமையில உனக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன் அப்படின்னு எத்தனை கூட்டத்துல பேசியிருக்காரு, பல கூட்டங்கள்ல பேசியிருக்காரு. திருக்குறளை மலம் என்று சொல்லிட்டு ஏன் திருக்குறளுக்கு மாநாடு நடத்தினாரு சொல்லுங்க. சொன்னாரா இல்லையா? திருக்குறள் மலம், திருக்குறள்ல ஒண்ணுமே இல்ல. அதுல பெண்களுக்கு கற்பு நெறி சொன்ன வள்ளுவர் ஏன் ஆண்களுக்கு சொல்லலங்கிறாரு. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோருக்கு அறநன்று ஆன்ற ஒழுக்கு, அடுத்தவன் மனைவியை பார்ப்பவன் ஆம்பளையே கிடையாதுங்கிறாரு. பிறன்மனை நோக்கா பேர் ஆண்மை, இதோட ஒரு கற்பு நெறி என்ன இருக்கணும்? அதே போல வந்து புலால் மறுத்தல் கல்லு கூடாதுன்றாரு, கல்லுண்ணாண்மை பேசுறாரு. மது வருந்து கூடாதுன்றாரு, இதோட ஆண்களுக்கான ஒரு நெறி என்ன இருக்கு? பெண்களுக்கு கற்பு பொருள் பேசப்பட்டது. தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வர்த்த கோழி தரும், எப்பொருள் யார் யார் வாய்கைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. இதுவரை பகுத்தறிவு குரல் என்ன இருக்கு? இதை இதை எதையுமே கொண்டு வராம ஏதோ ஒரு குரலை வச்சுக்கிட்டு திருக்குறளே ஆல்டேஷன் நடந்ததாக சொல்லப்படுது. அந்த கடவுள் வாழ்த்து, நீத்தார் நீத்தார் பெருமை, வான்வெளி சேரெல்லாம் வந்து முழுக்க முழுக்க ஒரு திரிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா முழுமையாக திருக்குறளை ஆராய்ந்து பார்த்த யாரும் திருக்குறளை சாதி சொல்லப்படல, மதம் சொல்லப்படல, இனம் சொல்லப்படல, மொழி பெருமை கூட இல்ல. அது தமிழ்ங்கிற வார்த்தை கூட திருக்குறள் இல்ல. அது தமிழ்ல ஏற்றப்பட்டிருக்கு. தமிழ்ல ஏற்றப்பட்ட ஒரு ஆகச்சந்த ஒரு உலக பொதுமறை, அதை ஒரு மனிதன் இவ்வளவு கொச்சையாக பேச முடியுமா பேசியிருக்காரு? அவர் எப்படி தமிழுக்கு பெருமை சேர்த்தாரு, தமிழ் கூட தமிழுக்காக பாடுபட்டாரு நீங்க சொல்றீங்க சொல்லுங்க. இல்ல, இதை நான் மக்கள்கிட்டே விட்டுறேன், மக்களே அதற்கான பதிலை உங்களுக்கு சொல்லுவாங்க. தமிழரா திராவிடரான்ற வாதத்தை நீங்க முன்னெடுக்கிறீங்க,
கருத்தரங்க நடத்துறீங்க, கருத்தரங்குக்கு யார் ஆதரவு கொடுக்கறாங்க பாருங்க. அர்ஜுன் சம்பத் ஆதரவு கொடுக்கறாரு, என் அன்பு சகோதரர் சீமான் எடுக்கின்ற இந்த கருத்தரங்கத்திற்கு நான் ஆதரவு, அவரு எப்படி எங்க கிட்ட வந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பார்க்கறது? அதனாலதான் பாஜகவோட பிடிம்ன்றாங்க. ஆர் எஸ் எஸ் ஆளுன்னு இதுவரையும் சொல்லாதவர்கள், நீங்க யாரை மதிக்கிறீர்களோ யாரை உயர்த்தி பிடிக்கிறீர்களோ அவர்கள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப திரு சீமான் வந்து பாஜகவினுடைய ஆளு அப்படின்ற பேர் வந்துருச்சு. அர்ஜுன் சம்பத் ஆதரிக்கிறாரு அப்படிங்கறதுக்காக வந்து அர்ஜுன் சம்பத்துக்கு நாங்க நன்றி சொல்றோமா? அர்ஜுன் சம்பத் இந்த மண்ணில இருந்து களையப்பட வேண்டிய சக்தி. நாங்கள் இந்துத்துவ சக்திகளை மதத்தை வைத்து அரசியல் செய்கிற எல்லோரையும் நாங்கள் வந்து மனதார வெறுக்கிறோம். அவர்கள் மன நோயாளியாக பார்க்கிறோம். அர்ஜுன் சம்பத்தை, ஹெச் ராஜாவை, இந்த மண்ணில அரசு செய்யக்கூடிய இந்த அமித்ஷா போன்ற நாங்கள் மன நோயாளிகள். மதத்தை வைத்து அரசு செய்வது மன நோயாளி. அவரை மனநோயா நான் பாக்குறேன், அவ்வளவுதான். அர்ஜுன் சம்பத் என்னை எப்படியும் பார்த்துட்டு போட்டோம். அவர்கள் எங்களுடைய கிரெடிட் எடுத்து பார்த்துவாங்க. அதாவது எதிரிக்கு எதிரி நண்பங்கிற மாதிரி திராவிடமும் ஆரியமும் தமிழர்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. திராவிடமும் தமிழர், திராவிடமும் ஆரியமும் திராவிடமும் ஒண்ணு, அது அறியாத தமிழம் வாயில மண்ணுன்னு சொல்லிதான் நாங்க சொல்றோம். ரெண்டு ஒரே திராச வச்சு பாக்குறோம். ஆரியம் வேறு, திராவிடம் வேறு இல்ல. ஆரியத்தின் கள்ள குழந்தை தான் திராவிடம். திராவிடத்துடைய நேரடி ஆரியத்தின் கள்ள குழந்தை தான் திராவிடம்ன்றீங்க, சரிங்களா? கள்ள குழந்தை அது. ஆமா, அப்ப உக்கிரமா நீங்க ஆரியத்தை தானே எதிர்க்கணும். நீங்க தமிழரா திராவிடரான்னு போட்டு உட்காந்து கருத்தரங்கம் பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த கருத்தரங்கம் வந்து தமிழர்களை நாசமாக்குவது ஆரியரா திராவிடரான்னு போட போறோம். தமிழ்நாட்டை நாசமாக்கியது, தமிழர்களை நாசமாக்கியது ஆரியமா திராவிடமா? ஸ்பான்சர் வந்து ஆதன் தமிழ் மாசிஸ் தான், போட்டுருவோம். திரு எச் ராஜா அவர்கள் கேட்கிறாரு, சீமான் தமிழரா? ஊஇசி சீமான் யார் அப்படின்னு கேட்கிறாரு. சீமானுடைய தாயார் வந்து மலையாளி அப்படின்னு குறிப்பிடுறாரு. சாதியாக மதமாக பிரிந்து கிடந்த எங்களை நீங்கள் தேவரல்ல, நாடாரல்ல, பல்லரல்ல, பறையரல்ல, கோணாரல்ல, செட்டியால, இனத்தால், மொழியால், பண்பாட்டால், கலாச்சாரத்தால் நான் தமிழர் என்று சொல்ல வைத்தவன் சீமான். ஊயி சீமானா? அதுதான் சீமான். தமிழ் என்பது அவமானம் அல்ல, நம் அடையாளம் என்று உணர வைத்தவன். விவசாயம் என்பது வந்து அது அசிங்கம் அல்ல, அது அவமானம் அல்ல, அது நமக்கான வருமானம், அதனுடைய அடையாளம் என்று பேச வைத்தவர் சீமான். இந்த இனத்தில் வந்து இனிமேல் ஈழம் முடிந்து விட்டது, ஈழ அரசியல பேசக்கூடாத நிலையில் தலைவர் பிரபாகரனை, எங்கள் இனத்தின் தலைவன், தேசிய தலைவன் என்று உணர வைத்தவர், போற்ற வைத்தவர் அண்ணன் சீமான். சீமான் யாருன்னு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்க போய் கேட்டாலும் தெரியும். ஆனா ஹெச் ராஜா யாருன்னு கேட்டா சென்னை நீதிமன்றமே சொல்லியிருக்கு, மன நோயாளின்னு. மனநோயாளிகளுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா அப்படிங்கிறத மாதேஷ் தான் முடிவு பண்ணணும். சீமானுடைய அம்மா யார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு தெரியும், சிவகங்கை மாவட்டத்துல போய் அவர் கேட்டாலும் தெரியும். ஆனா ஹெச் ராஜா பீகார்ல இருந்து புழைக்க வந்த ஒத்த விட்டு பாப்பான் ஹெச் ராஜா அப்படிங்கிறத காரைக்குடல சொல்லுவாங்க. ஒத்த விட்டு மனநோய் பிடித்த ஹெச் ராஜான்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பேசி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்கோம் பிஜேபிக்கு, நல்ல மணல மருத்துவமனை கூட்டு போங்க, இல்லைன்னா ஏர்வாடி, குத்தாலம், குணசீலம்னு கூட்டு போய் குணப்படுத்துங்க, வெளியே விட்டீங்கன்னா ரொம்ப ஆபத்தாயிரம்னு சொல்லியிருக்கிறோம். இதுவே வந்து திராவிடம் பேசக்கூடிய யாரேனும் ஒருத்தர், திரு சுபவீரபாண்டியன் போன்றோர், இல்லைன்னா திமுகவில் யாராவது பேசியிருந்தா இப்படி கடந்துட்டு இந்த மாதிரி ஒரு சுருக்கமான ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு போயிட்டு இருப்பீங்களா நீங்க? என்னங்க சுருக்கமான விமர்சனம்? அடிச்சா ஏன் அடிக்கிறீங்க? சுபவீரபாண்டியனை திரு சீமான் அவர்கள் என்ன கேட்டார் பத்திரிகையாளர் சந்திப்புல? என்ன கேட்டாரு? நான் வந்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் பதில் சொல்லுவேன் அப்படின்னாருல. ஆமா, வார்த்தையா? அப்படி அது ஒரு வார்த்தை. ஒரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும். திரு எச் ராஜா இந்த இடம் மட்டும் இல்ல, ஓராயிரம் இடங்கள்ல இப்படி பேசுறாரு. ஆனா நீங்க சொல்றீங்க அவரை பத்தி எல்லாம், அவர் ஒரு மனநோயாளி, அவங்க கட்சிக்காரங்க கூட்டு போயிட்டு மருத்துவமனையில் சேர்க்கட்டும் நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னு அவரை பத்தி பேசி நேரத்தை வீணாக்காதீங்க அப்படின்னு கடந்துட்டு போறீங்க. எனக்கு அவரை பத்தி பேச சிரிப்பு தான் வருது, சிரிப்பு தான் வருது. என்னன்னா, உயிரோடு இருப்பதற்கும் உயிர்ப்போடு இருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. அண்ணன் சீமான உயிரோடு இருக்காருன்னா, கருணாநிதி நம் இனத்தின் துரோகி, திராவிட நம் இனத்தை அழிச்சிருச்சு, திராவிடம் என்பது பிற மொழியாளர்களை கொண்டப்படும் இந்த வார்த்தையை சொல்லி கருணாநிதி இனத்தின் துரோகின்னு பேசினதே சுபவீரபாண்டியன் தான். எனக்கு துரோகி துரோகின்னு கத்து கொடுத்துட்டு இன்னைக்கு அங்க போய் நின்னுக்கிட்டு கருணாநிதி நம் இனத்தின் தலைவர்னு சொல்றாரு. அதனால அன்னைக்கு இருந்த சுபவீரபாண்டியன் செத்து போயிட்டாரு. எனக்கு தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்த, கருணாநிதி துரோகின்னு கற்றுக் கொடுத்த, தமிழீழ வரலாற்றை கற்றுக் கொடுத்த, ஈழத்தமிழர்களை பற்றி கற்றுக் கொடுத்த சுபவீரபாண்டியன் செத்து போயிட்டாரு. அந்த சுபவீரபாண்டியன் இன்னைக்கு புதுசா ஒருத்தர் இருக்காரு, அதனால அவருக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அது அவருக்கும் தீர்மானமான நிலைப்பாட்டுல திரு சீமான் உறுதியா இருக்காரா? நிலையா நிக்க போய் தான் 30 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்கு வந்திருக்காங்க. நிலையா நிக்க போய் தான் இந்த ஊரடங்கு காலத்தையும் 2,35,000 பேர் நாம் தமிழ் இணைஞ்சிருக்காங்க. நிலையா நிக்க போய் தான் திமுக மாதிரி ஐடி விங்கில காசு கொடுத்து வேலை பார்க்கற ஆள் கிடையாது. நிலையா நிக்க போய் தான் தன்னுடைய சொந்த பணத்தில் ஐடி விங்க இருக்கட்டும், நாம் தமிழ் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு கட்சிக்காரனும் சொந்த பணத்தை வேலை பார்த்துட்டு இருக்கான். திமுக மாதிரி ஐபேக்கு 300 ரூபா கூடி கொடுத்து ஒரு ஐடி விங்க வேலை வச்சு வேலை பார்க்கற கூட்டம் கிடையாது. நிலையா சீமான ஒரே ஸ்டாண்ட்ல நிக்க போய் தான்
இப்படி கட்சி வளர்ந்துகிட்டு இருக்கு, பார்க்கத்தானே போறீங்க அடுத்தடுத்த தேர்தல்கள்ல, அடுத்தடுத்த நகரங்கள்ல நாம் தமிழ்ச்சி எப்படி வளர்ந்துன்னு. நாம் தமிழ்ச்சி நிலையா நிக்க போய் தான் நாம் தமிழ்ச்சிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கவுன்சிலரை கூட கூட்டு வச்சு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சேர்த்துக்கிறாரு. என்னைக்கு கவுன்சிலரை போய் சேர்த்துக்கிட்டாங்க, விலை கொடுத்து வாங்குறாங்கல்ல இன்னைக்கு நாம் தமிழ்ச்சியில இருந்து, அவ்வளவு நாம் தமிழ்ச்சி வளர போய் தான் கட்சியில இருந்து ஆட்களை வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. நான் வந்து நாம் தமிழர் பத்தி கேள்வி கேட்டா நீங்க திமுக போறீங்க, இதேதான் பாஜக காரன் கிட்ட கேள்வி கேட்டாலே அதேதான் நேரா திமுக. நான் சொல்றேன் நாம் தமிழ்ச்சி வளர்ந்துட்டு இருக்கு சொல்றேன், நான் எதுக்கு திமுக பக்கம் போகணும். மாதிரி நான் வெளியே தெளிப்படையா சொல்லிடுறேன், பாரதிய ஜனதா கட்சியோடு எங்களை ஒப்பிடுவதை தயவு செய்து நிறுத்துங்க. அது எங்களை வந்து அசிங்கப்படுத்துது, எங்களை அவமானப்படுத்துது, எங்களை கொச்சைப்படுத்துது, எங்களை காயப்படுத்துது, எங்கள் மனசை புண்படுத்துது. பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த மண்ணில் வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி எறியப்பட வேண்டியது, அதை நான் 100% உறுதியா இருக்கேன். திமுக தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சிருக்கிறது நான் மறுக்கல, திமுக சிறைய குறைபாடுகள் இருக்கு, திமுக ஆட்சி குறைபாடு இருக்குது, ஆனா திமுக உடைய திட்டங்களை கூட நம்ம ஆதரிக்கிறோம். இப்போ வந்து அனைத்து சாதி மாற்றலாம் சட்டம் கொண்டு தான் நம்ம ஆதரிக்கிறோம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. திமுக சில நல்ல பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் இலவச கொடுத்தாங்க, அதை நம்ம ஆதரிக்கிறோம். திமுக திட்டங்களை ஆதரிக்கிறோம், ஆயத்தாச பண்டிதருக்கு செஞ்சதெல்லாம் நம்ம ஆதரிக்கிறோம். ஆனா திமுக கூட சில நல்லதுகள் நடக்கும், ஆனா பாரதிய ஜனதா கட்சி என்பது முழுக்க முழுக்க மனித குலத்துக்கே ஆபத்தானது என்ற வார்த்தையை பதிவு செய்யற எங்களை பிஜேபி பிடிஎம் என்று சொல்வதற்கு பதிலாக எங்களை செருப்ப கட்டி நீங்க அடிக்கலாம். சமீபத்துல ஒரு வீடியோ விவகாரம் பெரிய அளவுக்கு பூதாகரம் ஆச்சு, வீழ்த்தப்பட வேண்டியவர் யார்? வீடியோ வெளியிட்டவரும் உங்கள் மீது பல விமர்சனங்களை வைத்திருக்கிறார், வீடியோவில் இருக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடியவரும் பல விமர்சனங்களுக்கு உங்களுக்கு எதிர்ப்புறமா தான் எதிர் சித்தாந்தங்களை பேசக்கூடியவர், இருவருமே வீழ வேண்டியவர்கள் அப்படின்னு உங்களோட பயணித்த பலர் எழுதுறாங்க. இருவருமே வீழ வேண்டியவர்கள் தானே, இருவரும் கீழே விழுந்தால் அதை கொண்டாட வேண்டியவர்கள், அது தவறு, அவங்க வந்து வீழப்பட வேண்டியவர்கள் தான், அவங்க விழப்பட வேண்டியவர்கள் தான் சொல்ல வேண்டியவரே திரு சீமான் தானே, ஆனா ஆதரிக்கிறாரு. ஊர் உலகத்துல யாரும் அண்ணாத்தியா பண்ணிட்டாங்கன்னு எவ்வளவு தவறான ஒரு பிரச்சாரத்தை இந்த ஊடகங்கள் பண்ணிச்சு அப்படிங்கிறதுல சீமானுடைய 20 நிமிட காணொலியில கட் பண்ணி போட்டேன்னு சொன்னீங்க. அதாவது இது ஒரு சமூக குப்பை, இது ஒரு சமூக குப்பை, இந்த சமூக குப்பையை ஏன் நாத்தத்தை கொண்டு போய் திறந்து விடுறீங்க? நீங்க ஒரு டிச்சை எதுக்கு திறந்து வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி, டாய்லெட் எதுக்கு ஓபன் வைக்கிறீங்க, சமூக குப்பையை ஏன் திறந்து வைக்கிறீங்க அப்படிங்கிறாரு. கே டி ராகவன் வந்து ஊர் உலகத்துல இல்லாதையா செஞ்சிட்டாரு, எதுக்கு இந்த மீடியால போட்டு காட்டி அவரை வந்து இது பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. சீமான் சொன்னாரா இல்லையா? சொன்னாரு, நான் இல்லைன்னு சொல்லலையே, அதான் சமூக குப்பன்ட்டார. நீங்க எதை பேசணும், நாடு முழுக்க பொருளாதார வீழ்ச்சி இருக்கிறது, தனியார் அரசு நிறுவனங்களை வந்து தனியாருக்கு கொடுக்குறாங்க, அதையெல்லாம் வந்து ஒரு வாத பொருளாக மாத்தாம கேடி ராவணன் வீடியோ வாத பொருளாக மாத்த வேண்டிய அவசியம் ஒரு தலைவனுடைய ஸ்டாண்ட்ல நீங்க ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்களா துரைமுருகன்? அந்த மாதிரிதான் பெரியாருக்கு 135 அடியில செலவழிக்கிறாங்கன்றது அவங்க ட்ரஸ்ட் காசு, அவங்க வச்சுட்டு போட்டோம். ஒரு தலைவன் வந்து அவர் சொல்றாரு, வீட்டுல வந்து சின்ன குழந்தைங்க டிவி பார்க்கும், பெரியவங்க டிவி பார்ப்பாங்க, பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் டிவி பார்ப்பாங்க, அந்த இடத்துல இதை போட்டு காட்டிக்கிட்டு இருப்பீங்களா? இதை வந்து நம்ம வந்து ஒரு வழக்கு போடுங்க, அவரை வந்து கட்சி விட்டு நீக்கிங்க, தண்டனை கொடுத்தாச்சு. இதை போட்டு கண்டது அவருடைய ஸ்டாண்ட், ஒரு தலைவனா அவர் பாக்குறாரு. ஒரு தமிழனுக்கு எதை காட்டணும், தமிழ் பிள்ளைகளுக்கு எதை காட்டணும், குழந்தைங்களாம் இதை பாக்குதுல. இப்ப நித்யானந்தா வீடியோ போட்டு காட்டி என்னாச்சு? அது மாதிரி அது ஒரு ஆபாசத்தை, எல்லாருக்கும் ஆபாசங்கள் இருக்கு, எல்லாருக்கும் தனி மனிதனுக்கு கேமரா வைக்க ஆரம்பிச்சோம்னா எல்லாருடைய புழப்பும் நாரி போயிடும். அதை எடுத்துக்கொண்டு போடுறதா? நீங்க கேட்டி ராகவன் கற்பழிச்சிருக்காரு, இல்ல வந்து பாலியல் வன்முறை வச்சிருக்காருன்னு சொல்லி ஒரு பெண் வந்து புகார் கொடுக்கணும்னா நம்ம கேட்டி ராகவன கைது செய்யணும், ஆர்ப்பாட்டம் பண்ணி போட்டம் பண்ணி தடுக்கலாம், அது அரசு வழக்கு எடுக்கலாம். இது வந்து ஒரு ஒரு செட்டப் செய்யப்பட்ட ஒரு வீடியோ, ஆனா அது முழுக்க முழுக்க அநாகரிகம், தவறு. ஒரு இந்துக்களுடைய வீட்டுடைய பூஜையில ஒருத்தன் செய்யறது தவறு தான், அது அவருக்கே அநாகரிகமா தெரியலையே, அவங்க வீட்டு அறையில அவருக்கே அநாகரிகமா தெரியல, அசிங்கமா தெரியல, அதை பண்றாரு. நம்மள அதை விமர்சனத்தை வச்சுட்டோம், அதை திருப்பி போட்டு அதை பண்ண வேண்டிய அவசியம் வந்து ஒரு தலைவரா அவர் பாக்குறாரு. பிள்ளைகள் பாக்குறாங்க வீட்டுல, செல்போன் எல்லாரும் பயன்படுத்தினாங்க, எல்லாரும் இதை பார்த்துட்டு ஒரு அநாகரிகம் மூஞ்சி சொல்லிப்பாங்கல்ல. கேள்வி என்ன, கேட்ட கேள்வி என்ன திரு சீமான் அவர்கள்கிட்ட, இது சரியா தவறா இப்படி நடந்திருக்கிறது அப்படிதானே கேள்வி கேட்டாங்க? சமூக குப்பன் சொல்லிட்டாரு, தவறு. இது ஒரு சமூக குப்பன்டார், ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு, சரியா தவறான, இது ஒரு சமூக குப்பை, சமூக குப்பை என்றுதான் அவர் சொன்னாரு. அந்த வார்த்தையை நானும் கேட்டேன், அதை தான் எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்களா? எல்லாருடைய ஆள் மனதில் அதைத்தான் எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கலங்கிறதா. அப்ப அத திருப்பி நேத்து கூட அண்ணன் சொல்லிருக்காங்க, நான் சொன்னதே புரிஞ்சுக்காம நான் கேட்டுதான் சப்போர்ட் பண்ண சொல்றாங்க. நான் எதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு முதல்ல புரிஞ்சு சொல்லுங்க. அது ஒரு கேவலத்துக்கு யாராவது ஆதரிப்பாங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, நான் இறுதி கேள்வியா வைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் கட்சி நடத்த எங்க இருந்து பணம் வருது அப்படின்ற ஒரு கேள்வி நீண்ட காலமாவே இருந்துட்டு இருக்கு. அண்ணன் தான் செழிப்பாக இருக்கிறார், ஆனால் இங்க இருக்கக்கூடிய தம்பிகளை, சிலர் தம்பிகள் வருகிறார்கள், சிலர் பேசுவார்கள், சிலர் வெளியேறுவார்கள், புதியதாக சிலர் வருவார்கள், இதுதான் தொடர்ந்து அங்க நடந்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு வாதமும் இருந்துட்டு இருக்கு. அண்ணன் சீமானுடைய கட்சி நடத்த எங்க இருந்து பணம் வருது? தமிழ்நாட்டுல வந்து இந்த அமலாக்கத்துறை எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதே போல வந்து இந்தியாவில வருமான வரித்துறை இருக்கு, ஒரு ரைடு விடுங்க,
கட்சி கணக்கு, வங்கி கணக்கு, ஆக்சிஸ் பேங்க் கணக்கு இருக்கு, அதுல எவ்வளவு பணம் வருது, என்ன வரவு செலவு கணக்கு, எல்லாமே தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பிக்கப்படுது. தேர்தல் ஆணையம் தெரியும், தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கட்சிக்கு வெளிநாட்டுல இருந்து கோடி கோடியா வந்தாலும் தெரியும், ஒண்ணு வந்த இதுல வரும், அக்கௌண்ட்ல வரும், இல்ல இந்த உண்டியல்னு சொல்லுவாங்க இல்லீகலா வர்றது, அதுவும் கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் வந்து வெஸ்டர்ன் யூனியன்ல பணம் அனுப்பலாம். இதுதான் மூணு முறை தான் எனக்கு தெரிஞ்சு, வேற எதுவும் அனுப்ப முடியாது. இது வந்து பார்டர் வழியா பெரிய லாரியில எல்லாம் அனுப்பி அது வழியா பணம் வந்து வாய்ப்பு இல்ல. அப்ப இதை எளிதா கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு ஒரு கேவலமான கேள்வி, ஒரு அநாகரிகமான கேள்வி சமூகத்துல வைக்கப்படுது. சீமான் வந்து வசதி வாய்ப்போட வாழ்றாரு, அவரு ரொம்ப எளிமையான ஒரு வாடகை வீட்டுல, இந்த வீட்டுக்கே வந்து வாடகை கட்ட முடியாத நிலைமையிலதான் சீமான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அதே போல அந்த கட்சியுடைய இது வந்து லீஸ் எடுக்கப்பட்டதான், ஒரு ஒத்திக்கு எடுக்கப்பட்டதான் கட்சியுடைய பில்டிங்குமே, கட்சி அலுவலகமே. கட்சிகளுக்கு ஒரு 15 பேருட வேலை பாக்குறாங்க, அவங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்கப்படுது. அதற்கு ஒவ்வொரு நாடுகள்ல இருந்து நம்ம தமிழ்நாட்டுல இருந்து உழைச்சிட்டு இருக்கவங்க ஒரு 10,000 வேலை பாக்குறாங்கன்னா ஒரு 100 அனுப்புறது. நான் என்னால முடிஞ்சதை கொடுக்குறேன். தம்பி கார்த்திக் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்க, அதுல இருந்து வருமானத்தை கொடுக்குறாரு. அண்ணன் பாக்கியராஜன் அவருடைய வருமானத்தை கொடுக்காரு. அண்ணன் மணிசிந்து அவருடைய வருமானத்தை கொடுக்காரு. அண்ணன் ஹிமாயின் காலேஜ் வச்சிருக்காரு, அவருடைய வருமானத்தை கொடுக்காரு. அண்ணன் வெற்றிகுமரன் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சிருக்காங்க, அவருடைய வருமானத்தை கொடுக்காரு. அண்ணன் சிவகுமார் ஒரு அட்வொகேட், அவருடைய வருமானத்தை கொடுக்காரு. நாங்க வேலை பார்த்து வர்ற வருமானத்துல கொஞ்சம் கொஞ்சம் கட்சி கொடுக்குறோம். கட்சி கூட்டமா திருச்சி நடக்குதா, திருச்சி பிரபு இருக்காரு, அவர் ஒரு கொஞ்சம் வசூல் பண்ணுவார், பக்கத்துல இருக்க நண்பர்கள்ட்ட கேட்பாரு. இப்படித்தான் நடத்தப்படுது கட்சியோட கட்டமைப்பு. வந்து ஒரு மாவட்டத்துல இந்த கூட்டத்தை கொடுப்பாங்க, பொதுவான நிகழ்ச்சினா எல்லாரும் சேர்ந்து போட்டுருப்போம். அண்ணன் சீமான் உள்ள பொங்கல் திருவிழாவா, எல்லாரும் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 50,000 ஒரு லட்சம் போட்டு கொடுப்போம். இப்படித்தான் நடத்தப்படுது. வேற யார்கிட்ட போய் கேட்கறது, யார் சொல்லுவாங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வருதுன்னு சொல்றாங்க. எனக்கெல்லாம் அதை கேட்கும்போது அவ்வளவு கோவம் வருது. நீங்க நீங்க சிறைக்கு போயிட்டு வந்த பிறகு அவ்வளவு கஷ்டம் எனக்கெல்லாம். ஆனா இவங்க கோடி கோடியா வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்றான். ரெண்டு ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கோவம் வருதுன்னு நீங்க சொல்றீங்க. திரு தடா சந்திரசேகர் நாம் தமிழர் கட்சியினுடைய மூத்த முக்கியமான பொறுப்புல இருக்காரு, பொருளாளர்னு நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா. அவர் சொல்றாரு, நீ நீ வெளிநாட்டுல இருந்து பணம் அனுப்பிச்சா நீ என்ன கேள்வி கேப்பிய நீ அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. அந்த வீடியோ எல்லாம் இருக்கு. அதுதான் என்னங்க அனுப்புவாங்க அவங்களே, ஒரு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதத்துல ஒரு 5,000 10,000 அனுப்ப அவ்வளவுதான் அனுப்ப முடியும் ஒரு ஆளுக்கு. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா எவ்வளவு அனுப்புவாங்க ஒரு 2 லட்சம். ஒட்டுமொத்தமான தேர்தல் இருக்கு பாருங்க, 2021 தேர்தல்ல ஒட்டுமொத்தமா இணையத்திலே வந்திருக்குது. இணையத்திலே ஒரு வெப்சைட் மாதிரி போட்டிருந்தாங்க, அதுல ஒட்டுமொத்தமா வந்ததே மொத்தமே 36 லட்சம் தான். ஒரு வேட்பாளரே 36 லட்சம் செலவு பண்ணலாம்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. நாம் தமிழ் ஒட்டுமொத்த நிதி பங்களிப்பே 36 லட்சம் தான். அதுக்கப்புறம் இங்க இருக்க ஆட்கள்கிட்ட ஒரு தனி முதலாளி இருப்பாரு, ஒரு தமிழ் தேசிய ஆதரவாளர் இருப்பாரு, ஒரு மருத்துவர் இருப்பாரு, அவங்க ஆளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு கொடுத்ததுதான் கட்சியுடைய நிதியோடய. வேற எங்க எங்க இருந்து பணம் வரும், யார் தருவா, எப்படி தருவாங்க, யார்கிட்ட இருக்கு பணம்? விடுதலை புலிகள் இயக்கம் இல்ல, ஆக்டிவா இல்ல, அப்படி இருந்தாலும் வந்து பணம் அனுப்ப முடியாது. வெளிநாட்டுல இருந்து இந்திய நம்மளுடைய பான் கார்டு நம்மளுடைய ஜிஎஸ்டி எல்லாம் வந்த பிறகு 49,000 மேல அனுப்ப முடியாது. அப்படி அனுப்பலாம், நம்ம அதுக்கு வரி கட்டணும், அதுக்கு பல கேள்விகள் இருக்கு. அப்படிலாம் கோடி கோடி எல்லாம் பணம் வராது. இந்த இசூஸ் பாருங்க, இசூஸ் வாங்கி எனக்கு தெரிஞ்சு 2013 அண்ணன் சீமான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு வாங்கினது. அந்த வண்டி வாங்கி 8 வருஷம் ஆச்சு. அந்த வண்டி அன்னைக்கு வாங்கும் போது 21 லட்சம் தான். இன்னைக்கு அந்த வண்டியோட மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா இசூஸ் வாங்கிட்டாருங்க, அது ஒரு சாதாரண வெஹிக்கிள். இப்ப நானே ஹூண்டாய் கரெக்டா வச்சிருக்கேன், லோன் போட்டு வாங்கினேன். எப்படி ஹூண்டாய் கரெக்டா வாங்கினேன்னு கேட்கலாம், லோன் போட்டு வாங்கினேன். இன்னைக்கு 1 லட்சம் ரூபா இருந்தா மாதேசு நம்ம கார் வாங்கலாம். 1 லட்சம் ரூபா முன்பணம் கட்டணும்னா எந்த காரையும் கொண்டு விட்டுருவான், மாசம் மாசம் பணம் கட்ட போறோம். ஏதோ ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை தான் இது. நீங்க இதை போய் ஒரு பணம் வருதுன்னு சொல்றதுதான் ஒரு எங்களுடைய அரசியலே குச்சப்படுத்துக்கு சமம். இதுல ரொம்ப தவறானது. நாம் தமிழர் கட்சியில சீக்கிரமா பார்க்க முடியுமா உங்களை? இது நான் வந்து துணை கேள்வியா வச்சுட்டு முடிக்கிறேன் இந்த நிகழ்ச்சி. இல்ல, நாம் தமிழர் கட்சியுடைய மேடையில என்னுடைய குரல் விரைவில் ஒழிக்கணும்னு நான் நம்புறேன், ஒழிக்கும். எஸ் நாம் தமிழர் கட்சி பேட்டி வந்து நாம் தமிழர் கட்சியுடைய பொறுப்பாளர் தான் கொடுப்பேன் உங்களுக்கு. எஸ் மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கேள்விகளை மட்டுமே நான் உங்ககிட்ட தொடுக்க காரணம், தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆதரவாளராகவே உங்களுடைய வலைவலியில அதிகப்படியான வீடியோக்கள், அதே போல திரு சீமானை யார் யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வீடியோக்கள் போட்டு பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார் திரு சாட்டை துறைமுருகன். அதனாலே நான் முழுமையான கேள்விகளை வைத்தேன். மிகப்பெரிய ஒரு நேரம் கொடுத்து எனக்கு நீங்க நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. இயல்பா எழக்கூடிய எல்லா கேள்விகளும் மக்கள் முன்னாடி நாம் தமிழர் கட்சி மீதும் சீமான் மீதும் எழக்கூடிய கேள்விகளை தான் நான் வச்சிருக்கேன். அதற்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்க, பார்க்கலாம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு. இணைப்பில் வந்து பேசுமிக்கு நன்றி திரு சாட்டை துறைமுருகன். ஆதன் தமிழ் வந்து முன்பை விட பல மடங்கு வேகத்தோடு செயல்படுது. நிறைய அறிவு தளத்துல நான் காணொலியில பாக்குறேன், விரிவடைஞ்சிருக்குது. மாதேசும் வந்து முன்பை விட ஒரு ரொம்ப கூர்முனையா கேள்விகளை முன்னெழுப்பீங்க. உங்களுக்கு என் தனிப்பட்ட முறையுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி நேர்களை, மீண்டும் ஒரு கொடி பறக்கிறது நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.